ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாங்கப்பா தெரிஞ்சுக்கலாம். நம்ம இன்றைக்கி வந்திருக்க இடம் வந்து கைஸ் இங்கே பாருங்கள், டி நகரில் இருக்க ஏசூஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோர் வந்திருக்கோம். இது வந்து .com அப்படின்ற ஒரு கம்பெனியோட தான். அவங்களுக்கு நிறைய எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோர்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா லினோவோ இருக்குது, டெல் இருக்குது, எல்லாமே டி நகர் புர்கித் ரோட்லேயே இருக்குது. ஸோ அங்கே பாருங்கள், அங்கே ரெண்டு ஷோரூம் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோர் இருக்குது. தூரத்தில் இருக்குது தெரியுமான்னு தெரியல. இந்த இடத்துக்கு ஈஸியாக வர்றதுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, டி நகர் பஸ் ஸ்டாப்போட ஆப்போசிட் ரோடு தான் இது, புர்கித் ரோட். அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா கனரா பேங்க் இருக்குது. இங்கே பாருங்கள், கனரா பேங்க்கு, அப்புறம் மெக்ரனெட் இருக்குது, அதுக்கு பக்கத்து ஸ்டோர் கைஸ். ஸோ இப்போ நம்ம உள்ளே போய் என்னென்ன மாதிரி அவங்க லேப்டாப்ஸ் டீல் பண்ணுறாங்க, அதோட ப்ரைஸிங் அண்ட் நம்ம சேனலுக்கு என்ன ஆஃபர் கிடச்சிருக்கு, அதை பற்றிலாம் நான் பற்றி கேட்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோ எக்ஸ்க்ளூசிவாக நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் கேட்டிருந்தீங்க, கேமிங் லேப்டாப் ஏசூஸ் ஷோரூம், அதுதான் கைஸ் இப்போ நம்ம பண்ண போகிறோம். உங்களுக்காகவே நான் இந்த வீடியோ பண்ணுறேன். இந்த ட்ரோன் கேட்டிருந்தீங்க நிறைய பேர், அதுவும் நாங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம், கண்டிப்பாக ட்ரோனும் காட்ட போகிறோம். அடுத்து நிறைய மென்ஸ் வேர் அது மாதிரிலாம் நீங்கள் நிறைய ரெக்வஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் கண்டிப்பாக காட்டுவோம் கைஸ். வீடியோக்குள்ளே போகிறதுனா நம்ம சேனல் இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட வீடியோக்கான அடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும், நீங்கள் பார்க்க முடியும். வாங்க கைஸ். ஓகே கே, ஸ்ரீநகரில் இருக்க ஏசூஸ் எக்ஸ்க்ளூசிவ் மால்க்குள்ளே வந்தாச்சு. நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகட்டும் வியூஸ் ஆகட்டும், ஏசூஸ் ஷோரூம் காட்டுங்க ப்ரோ, கேமிங் லேப்டாப்ஸ் காட்டுங்க ப்ரோன்ட்டு நான் நியூ ஷோரூம் கொண்டு வந்திருக்கேன் கைஸ். டி நகரில் இருக்குது. இருந்தாலும் இதோட அட்ரஸ் டீடெயில்ஸ், காண்டாக்ட் டீடெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஸ்டார்டிங் எடுத்த உடனே டஃப் கேமிங் F15 கைஸ், F15 இது டஃப் கேமிங் சீரீஸில். அப்புறம் ROG சீரீஸில் ஸ்ட்ரிக் G15 இருக்குங்க. ஸோ அப்படியே இங்கே பாருங்கள், நிறைய பேனர்ஸில் வந்து லேட்டஸ்ட் அரைவல் லேப்டாப்ஸோட டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரியும். ப்ளஸ் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் லேப்டாப்லேருந்து, ஏசூஸ் லேப்டாப்லேருந்து அப்படியே விவோ புக் சீரியஸ், இதுவும் வந்து லோ அப்படியே லோ டு ஹை அப்படியே போகுது. இதுவும் லேட்டஸ்ட் இங்கே இருக்க பாருங்க, ஃபோல்டபுள் லேப்டாப் இதுவும். ஸோ விவோ புக் ஃப்ளிப் 14, ஸோ இதுவும் இருக்குது. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் ப்ரைசிங் எல்லாமே இன்னும் கொஞ்சத்தில் பார்க்க போகிறோம். அண்ட் ஆல் இன் ஒன் இருக்குது. அப்படியே இந்த லேப்டாப் பாருங்கள், இது ரொம்பவே இம்பார்ட்டண்டான லேப்டாப், ROG ஜெஃப்ரஸ் டியோ 15. நிறைய பேருக்கு தெரியும், இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சரூபா கிட்ட வரும் கைஸ். இதோட டெமோ பீஸ் நான் இங்கே இல்லை ஆக்சுவலாக, பட் இருந்தாலும் உங்களுக்கு வேணும் அப்படி ஆர்டர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. வேறு லெவலில் இருக்கும் இதில் கேமிங் பண்ணிங்கன்னா, செம்ம லேட்டஸ்ட்டு வெர்ஷன் கைஸ் இது. ஆல் இன் ஒன் இருக்குது. அண்ட் அக்சசரிஸ்லாம் கூட இவங்க டீல் பண்ணுறாங்க, ஸோ அதுவும் செக் பண்ணிக்கோ. அவங்களோட ஃபெசிலிட்டிஸ் ஆஃபர்ஸ் எல்லாமே என்ன கொண்டு அதில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த சைடு பாருங்கள், இங்கே ஒரு ஆல் இன் ஒன் இருக்குது. அண்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரியே லைனாக எல்லா பேனர்ஸ் லேட்டஸ்ட் அரைவல் இருக்குது. குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஃபுல் ஸ்டாக் இருக்குது கைஸ், இங்கே பாருங்கள் ஃபுல் ஸ்டாக். ஸோ எல்லா பாக்ஸும் நான் உங்களுக்காக வெளியே எடுத்து வச்சுருக்கேன், இன்னும் கூட நிறைய இருக்குது, சும்மா ட்ரெய்லர் தான். இதை பற்றியும் ஃபுல்லாக டீட்டெயிலாக என்னென்ன ப்ரைசிங் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாம் பார்க்க போகிறோம். அண்ட் ஏசூஸ் ஜென் புக் லேட்டஸ்ட் 360 அங்கே இருக்குது. அப்படியே ஹை பட்ஜெட் டு லோ பட்ஜெட் அப்படியே வந்துட்டுருக்கு, இங்கே பாருங்கள் லைனாக இருக்குது. ஸோ ஃபுல் ஸ்டாக் இருக்குது கைஸ், எல்லாமே டிஸ்பிளேக்கு இருக்குது. நீங்கள் வந்து டச் அண்ட் ஃபீல் பண்ணி எப்படி என்ன ஏது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிவிட்டு, ப்ளஸ் ஃபினான்சிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ப்ளஸ் நம்ம சேனலுக்கே ஒரு ப்ரோமோ ஆப்ஷன் ஒரு ஆஃபர் இருக்குது, அதையும் நான் என்னென்னு சொல்ல போகிறேன். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குறிப்பிட வேண்டிய விஷயம் கைஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நம்மளோட அடுத்தடுத்த வீடியோ நீங்கள் பார்க்க முடியும். அடுத்து இங்கே பாருங்கள், டஃப் கேமிங்லேயே வந்து F17 இருக்குது கைஸ், F17 இன்ச்சு. அந்த பக்கம் 15 பார்த்தோம், இந்த பக்கம் 17 இருக்குது. அண்ட் இதுவும் லேட்டஸ்ட் தான், ROG ஜெஃப்ரஸ் G14. 14 இன்ச்சிலே உங்களுக்கு கேமிங் லேப்டாப் பாருங்கள், இதுவும் வேறு லெவலில் இருக்கும் போல இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இதோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஷோரூம் இன்சார்ஜ்கிட்டே பேசலாம், வாங்க கைஸ். டி நகரில் இருக்க ஏசூஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோரில் இருக்கோம். நம்ம ப்ரோ இருக்காரு, அவர் தான் வந்து ஷோரூம் இன்சார்ஜ். இவர் தான் அவங்க நீங்கள் வந்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ப்ரோ உங்கள் பேர்? என்னோட பேர் பிரவீன். பிரவீன், ஸோ பிரவீன் தான் வந்து நீங்கள் வந்தீங்கன்னா ஃபினான்ஸ்லேருந்து ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே அவர் தான் எக்ஸ்பிளைன் பண்ணோம். இப்போ நமக்கும் அவர் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறார். ஸோ ஃபஸ்ட் ஏசூஸ் ஷோரூமில் வந்து நம்ம பார்க்க போகிற லேப்டாப் ஒரு லோ பட்ஜெட், இங்கே இருக்கிறதுலே வந்து இதுதான் லோ பட்ஜெட் இல்லையா இப்போதைக்கு. இதோட ப்ரைஸ் என்ன ப்ரோ? ஃபஸ்ட் இதோட ப்ரைஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 28K தான் இதோட ப்ரைஸ். 28K ஒரு பட்ஜெட்டட் லேப்டாப், அதுவும் இல்லாமல் பேசிக் லேப்டாப். இது ஒரு பேசிக் லேப்டாப். ஓகே, இதோட கான்ஃபிகரேஷன் AMD அத்தலான் ப்ராசரோட வரும். அண்ட் 4GB ரேம், 1TB ஹார்ட் டிஸ்க் வித் விண்டோஸ் 10 ப்ரீலோடட், ப்ளஸ் மவுஸ் ட்ராக் பேடில் ஃபிங்கர் பிரிண்ட் ரீடர் இருக்கும். வெயிட் ஒன் லைட் வெயிட் அண்ட் 15.6 இன்ச்சஸ் வித் USB போர்ட்ஸ், HDMI போர்ட் அண்ட் டைப் சியும் அவைலபிள் இருக்கும், ப்ளஸ் ஆடியோ ஜாக் அண்ட் SD கார்ட் ஸ்லாட். ஓகே, வெரி நைஸ். இங்கே பாருங்க கைஸ், சூப்பராக இருக்குது, நல்ல லைட் வெயிட்டான லேப்டாப்பு. இதுதான் லோவஸ்ட் இல்லையா? லோவஸ்ட். ஸோ நம்மக்கிட்ட எனி லேப்டாப் வாங்கினாலும் நீங்கள் வந்து ஃபைனான்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது? பஜாஜ் இருக்குது. பஜாஜில் போனால் பேஸ்ட் ஆன் வேல்யூ 9x3 ஸ்கீம், 12x4, 15x5 ஸ்கீம் இருக்குது. அதே தன் தட் கிரெடிட் கார்டு ஆப்ஷனும் இருக்குது. கிரெடிட் கார்டு இஎம்ஐயும் பண்ணி தரலாம், 6 மந்த்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ இஎம்ஐயும் நம்ம கன்வெர்ட் பண்ணி தரலாம்.
ஓகே, வெரி நைஸ். ஃபைனான்ஸ் ப்ரைவேட் ஃபைனான்ஸ் போகும்போது வாட் எவர் அந்த சார்ஜஸ் என்னமோ அது ப்ராசஸிங் ஃபீ, ப்ராசஸிங் ஃபீஸ் அண்ட் டிவிடி சார்ஜஸ்னு சொல்லி சொல்லுவாங்க, அது எல்லாமே கஸ்டமர்ஸ் பேர் பண்ணிக்கணும். ஓகே, அந்த மாதிரி நம்ம லோவாக தான் வரும். ஒரு இப்போ இந்த மாடலுக்கு 28K போனீங்கன்னா ஒரு 700 அடிஷனலாக 1000 ருபீஸ்க்குள்ளேயே முடிச்சுக்கலாம். ஓகே, 1000 ருபீஸ் அடிஷனலாக அவங்க பே பண்ணுற மாதிரி இருக்கும் பஜாஜ்க்கு. இதோட லோ பட்ஜெட் கிடைக்குமா? இதோட லோ பட்ஜெட்னா 26 ஒன்று இருக்குது, 14 inches அந்த மாடல் போனால் பென்டியம் வித் 4GB ரேம் 256GB SSDயோட வரும். 14 inches லைட் வெயிட் லேப்டாப் கூடாது, ரொம்ப பேசிக் தான். இது கூட கம்பேர் பண்ணுவோம், அதுவும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியும், அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் தாராளமாக. பாருங்க கைஸ், இதை விட இன்னும் ஒரு லோ பட்ஜெட் இருக்குது. பட் இங்கே டிஸ்பிளேல இல்லை, இங்கே இல்லாத லேப்டாப் உங்களுக்கு வேணுனாலும் நீங்கள் ஆசூஸில் நீங்கள் இவருடைய கேட்கலாம், கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுப்பாரு. அந்த லேப்டாப் மேலே காமிச்சிருந்தோம்ல, ROG Zephyrus Duo 15, அதுவும் அரேஞ்ச் பண்ணலாம். பண்ணலாம் பண்ணலாம், 3 lakh வேல்யூ மாடல், அது இருக்கிறதுலே டாப்பஸ்ட் மோஸ்ட் கேமிங் லேப்டாப், வேற லெவலில் இருக்கும்ல, தாராளமாக அந்த மாடல் வாங்கலாம். இப்போ அடுத்தது பார்க்கலாம். இருக்கு அது போக மோஸ்ட் ட்ராக் பேட்ல ஃபிங்கர் பிரிண்ட் ரீடர் டோட்டலி இதுவும் ஒரு லைட் வெயிட் லேப்டாப் அண்ட் 1.7 kg தான் இதோட வெயிட், 15.6 inches லைட் வெயிட் வித் பேக்லைட் கீபோர்ட்ஸும் வந்துடும், யூஎஸ்பி போர்ட்ஸ், டைப் சி போர்ட் அண்ட் HDMI போர்ட் அண்ட் ஆடியோ ஜாக் எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்கும் இந்த மாடலில். வெரி நைஸ், அண்ட் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது, லைட் வெயிட் ஃபுல் அண்ட் ஃபுல். இது மெட்டல் பாடி ஃபினிஷிங் கொடுத்துருப்பாங்க, டியூரபிலிட்டியும் உங்களுக்கு நல்லா இருக்கும், நல்லா மிலிட்டரி கிரேட், தாராளமாக யூஸ் பண்ணலாம், ரஃப் அண்ட் யூஸ்க்கு நல்லாவே யூஸ் பண்ணலாம். ஓகே, இந்த மாதிரி இருக்க ஸ்பெசிஃபிகேஷன் மெயினாக வந்து நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறதே வந்து அவங்களோட கஸ்டமரோட யூசேஜ் பொறுத்து தான் இல்லையா, எடிட்டிங்கா இல்லை கேமிங்கா இல்லை பேசிக் யூஸா? கண்டிப்பாக அவங்க வந்தாங்கனாலே அவங்களோட நீடை கேட்டுட்டு தான் நம்ம அவங்களுக்கு என்ன மாடல்ஸ் நீடுன்னு நம்ம அதை பற்றி நம்ம எங்ககிட்ட இந்த மாடல்ஸ் இருக்குன்னு நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம். விவோ புக், இது டோட்டலி விவோ புக்லேயே கிளாசிக்கான லேப்டாப், இது ஒரு அட்ராக்டிவ் ஃபினிஷிங், கலரும் உங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்கும், வித் ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டல் பாடி ஃபினிஷிங்கில் தான் வந்திருக்கும். அது போக இதோட ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லிடுறேன். ஓகே, i5 வித் 10th gen வரும் அண்ட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 72,000 இந்த மாடல். 72,000 இதில் அடிஷனலாக என்ன ஒரு மெயின் ஃபீச்சர்னா இதில் செகண்டரி டிஸ்பிளே அவைலபிள் இருக்கும், அதாவது இந்த ஸ்க்ரீன் பேட் 2.1 சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதுலேயும் வர டிஸ்பிளே இதுலேயும் வர வச்சுக்கலாம். ஆமாம், வெரி நைஸ், ரெண்டு டிஸ்பிளேவாக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த லேப்டாப்பில். அது போக இதில் ஃபேஸ் ரெக்கக்னேஷன் கொடுத்துருப்பாங்க வித் பேக்லைட் கீபோர்டும் வந்துடும், பேஸெல்லாம் ரொம்ப தின்னாக தின்னாக இருக்கும். சூப்பர் கைஸ், இங்கே பாருங்க ஸ்லிம் அண்ட் ஸ்லீக்காக கொடுத்துருப்பாங்க, சூப்பர் வெயிட், லைட் வெயிட்டாக இருக்கு பாருங்க, லைட்மா 2 fingerல பிடிச்சிட்டு இருக்கேன், வெறும் லைட் வெயிட்டாக இருக்குது. யூஎஸ்பி போர்ட்ஸும் அவைலபிள் இருக்கும், ப்ளஸ் HDMI போர்ட் இருக்கும், டைப் சியும் வந்துடும், எஸ்டி கார்ட் ஸ்லாட், ஆடியோ ஜாக் எல்லாமே வந்துடும். டோட்டலி ஒரு வியூ புக்லேயே கிளாசிக்கான லேப்டாப் இது. வாவ், சூப்பர். அண்ட் இப்போ அடுத்த லேப்டாப் பார்க்கலாம், ஏசூஸ் வியூ புக் 14 கைஸ், லேட்டஸ்ட் தானே இது? ஆமாம், இப்போ லேட்டஸ்ட் மாடல் இது, ஃப்ளிப் 14 இது, வியூ புக்கில் டச் அண்ட் 360 degree ஃப்ளிப் பண்ணிக்கலாம் நீங்கள் வித் ஸ்டைலிஷ் பென் சப்போர்ட்டோட வரும். அது போக ரொம்பவும் ஸ்லிம் அண்ட் ஸ்லீக்காக இருக்கும், 14 inches இதுவும் வெயிட் 1.4 to 1.5 kg தான் வரும். ப்ராசஸர் i3 அவைலபிள் இருக்குது, i5 அவைலபிள் இருக்குது. இதோட ப்ரைஸ் இது ஸ்டார்டிங் ஃப்ரம் 51,000 i3ல. ஓகே, அண்ட் தென் i5ல போனால் 70,000 அந்த ப்ரைஸிங்கில் இருக்குது, அண்ட் ஃபோல்டபுள் டு 360 degree ஃபோல்ட் பண்ணிக்கலாம், ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஆமாம், டேப் மோட்லன்னு சொல்லுவாங்க இதை, ஓகே, ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணி டேப் மோடில் யூஸ் பண்ணிக்கலாம் வித் ஸ்டைலிஸோடு வந்துடும். நீங்கள் நோட்ஸு, ட்ராயிங்ஸு, பெயிண்டிங்கு எல்லா பர்பஸ்க்கும் உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டச் ஸ்க்ரீன் அண்ட் லைட் வெயிட் சூப்பராக இருக்குது. ஸோ இதோட i5 ப்ராசஸரும் இருக்குது, i5 அவைலபிள் இருக்குது. சேம் இந்த மாடலில் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ரீடரும் இருக்கும், ப்ளஸ் கான்ஃபிகரேஷனும் i3 அண்ட் i5 ரெண்டு மாடலும் அவைலபிள் இருக்குது. ஓகே, வெரி நைஸ், வாங்க அடுத்தது பார்க்கலாம். ஸோ இதை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. அடுத்தது இது ஒரு ஆல் இன் ஒன் டைப், கிட்டத்தட்ட ஒரு லேப்டாப் மாதிரி தான், பட் போர்ட்டபிலிட்டி கிடையாது. பட் உங்களுக்கு இதில் கான்ஃபிகரேஷன் போனால் i3 ப்ராசஸர் வரும், 21.5 inches ஸ்க்ரீன் சைஸு. ஓகே, அண்ட் தென் வித் 4GB ரேம், 1TB ஹார்ட் டிஸ்க் வித் விண்டோஸ் 10 வந்துடும். விண்டோஸ் 10? ஆமாம், அண்ட் தென் இந்த மாடல் கூட ஒயர்லெஸ் கீபோர்ட் அண்ட் மவுஸ் காம்போவே வந்துடும் இந்த லேப், இந்த ஆல் இன் ஒன் பர்ச்சேஸ் பண்ணால். அண்ட் தென் இதோட ஆடியோ சிஸ்டம் எல்லாமே ஃப்ரீ. ஆமாம், ஓகே, வெரி நைஸ். இப்போ நம்ம வந்து சேனலுக்குன்னு ஒரு டிஸ்கவுண்ட் இருக்குது, அது என்ன ப்ரோமோ கோடுன்னா வேறு ஒன்றும் இல்லை கைஸ். இப்போ இங்கே இருக்கிற எனி லேப்டாப் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு லேப்டாப் பேக் ஃப்ரீ அண்ட் ஒயர்லெஸ் மவுஸ் ஃப்ரீ. ஸோ இதுதான் நம்ம சேனலுக்கு கிடச்சிருக்க ப்ரோமோ ஆஃபர்.
இதுக்கு உண்டான ப்ரோமோ கோடு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஏசூஸ் லேப்டாப் இந்த ஏசூஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ப்ரோமோ கோடை நீங்கள் சார் காட்டலாம். அவர் வந்து ஹி வில் கிவ் யூ கைஸ் வேறு எதுவும் இல்லை இந்த பேக் தான் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு லேப்டாப் பேக் ஃப்ரீ அண்ட் தென் அந்த மோஸ் அந்த மோஸ் ஓகே சாரி கைஸ் தப்பான வேறு மோஸ் எடுத்து காட்டுறேன். ஸோ வயர்லெஸ் மோஸ் ஸோ இது ரெண்டும் தான் கைஸ் உங்களுக்கு ஃப்ரீ ஓகேவா. இது நம்ம சேனலுக்கு கிடைச்சிருக்க ஒரு ஆஃபர், யூஸ் பண்ணிக்கோங்க. யாராவது லேப்டாப் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணியிருக்கீங்க ஆன்லைனில் வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டிலேருந்து இஎம்ஐ ஆப்ஷன்லேருந்து எல்லாமே உங்களுக்கு பக்காவாக பண்ணி கொடுப்பாங்க. ப்ளஸ் இந்த ஒயர்லெஸ் மவுஸ் ஃப்ரீ அண்ட் பேக் ஃப்ரீ. ஸோ நீங்கள் இதுக்கு உண்டான ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணணும், அது டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது. ப்ளஸ் ஸ்க்ரீன்லேயும் அப்பப்போ வந்திருக்கும், நீங்கள் அதை எத்தனை காட்டணும் மெயினாக காய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்போ தான் அவர் வந்து காட்டுவார். நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் இது ஒன்லி ஃபார் அவர் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கான எக்ஸ்க்ளூசிவான ஆஃபர் கைஸ் ஓகேங்களா. ஓகே சார் அவங்களுக்கு கொடுத்துருங்க தயவுசெய்து. கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய ஸ்டாக் இருக்குது, கண்டிப்பாக கொடுப்பாங்க. இல்லை ப்ரோ எனக்கு இது வேண்டாம் எனக்கு இந்த பேக் வேணும்னு நிறைய பேர் கேட்பாங்க. அடிஷ்னலாக பே பண்ணி கொடுத்துட்டு சொல்லுங்கள் ஓகே கைஸ். அடிஷ்னலாக பே பண்ணிடுங்க, செக் பண்ணிக்கலாம் கைஸ். இதை இந்த பேக் இந்த பேக்லாம் நான் கேட்டேன், பட் வில் ஒர்க் இன் ஆர் நெக்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணிக்கலாம் நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஓகே. ரெடி ஐஎன் கேமிங் லேப்டாப்னு சொல்லுவாங்க அந்த மாடலில், ஜெஃபரஸ் ஆரோஜி ஜெஃபரஸ் டியோ 15 சொல்லி சொல்லுவாங்க. என்ன ஒரு பெனிஃபிட்னா அதில் செகண்டரி டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. மெயின் டிஸ்பிளேவும் நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம், ப்ளஸ் செகண்டரி டிஸ்பிளேவும் ப்ளே பண்ணிக்கலாம். அதில் என்ன ஒரு இன்னொரு அட்வான்டேஜ்னா ரெண்டுமே 4K OLED டிஸ்பிளே. OLED ஆமாம், கேமிங்லாம் வேற லெவலில் இருக்கும். தாராளம் இங்கே பாருங்கள் அதோட ஃபீச்சர்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள் இன்க்ரீஸ்டு ஏர் ஃப்ளோ, 14.1 செகண்டரி டச் ஸ்க்ரீன் இங்கே இருக்குது, லிக்விட் மெட்டல் தெர்மல் கூலிங் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. லேட்டஸ்ட் இப்போ அதுதான், லேப்டாப்பில் ஹீட்டிங் இஷ்யூஸ் எதுவும் வரக்கூடாதுன்றதுக்காக தெர்மல் கூலிங் சிஸ்டம் வச்சுருக்காங்க, இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே வெரி நைஸ். பாருங்கள் இப்போ இதோட இது கிட்டத்தட்ட எவ்வளோ ப்ரைஸ் வரும், நம்ம 3.5 lakhs இருக்குது அண்ட் 2.5 lakhs இருக்குது. 2.5 lakhs இருக்குது, 2.5 lakhs போகிறப்போ ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே ஆர்டர் பண்ணால் நீங்கள் அரேஞ்ச் பண்ணியும் தந்துடலாம். இருக்கிறதுலேயே ப்ரீமியம் கேட்டகரி லேப்டாப் இது, ஜென்புக் ஃப்ளிப் எஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த மாடலில். அப் டு 360 degree ஃபோல்டபுள், மெயின் திங் ரொம்பவும் காம்பாக்டாக 13 inches கொடுத்துருப்பாங்க. 13 inches ஸ்க்ரீன் சைஸ் இது வித் ஸ்டைலஸோடு வந்துடும். அதுவும் இல்லாமல் ஸ்க்ரீன் நம்பர் பேடும் கொடுத்துருப்பாங்க, ஏன்னா மோஸ்ட்டாக 14 inches 13 inches லேப்டாப்பில் நம்பர் பேட் இருக்காது, 15 inches தான் அடிஷனல் நம்பர் பேட் இருக்கும். அதனால் மோஸ்ட் ட்ராக் பண்ணி இவங்க நம்பர் பேடும் கொடுத்துருப்பாங்க. அது நம்ம இந்த இந்த லைட்டை ப்ரெஸ் பண்ணால் 1 second ஆன் ஆகும் அண்ட் 1 second ஆஃப் ஆகும். ஒரு ப்ரீமியம் லக்ஸரி ஃபினிஷிங் கொடுத்துருப்பாங்க. மொபைல் விட ரொம்ப தின்னாக இருக்குது. ஆமாம், டைப் சி இப்போ சார்ஜிங் தான், அதுவும் நம்ம இந்த லேப்டாப்லேயே டைப் சி சார்ஜிங் கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ இந்த மாடல் லேப்டாப் டைப் சி சார்ஜிங் தான், எவ்வளோ தின்னாக இருக்குது. வெயிட்டே இல்லை, சும்மா அப்படியே டேப் மாதிரி தான் இருக்குது, இந்த பெரிய சைஸ் டேபோட வெயிட் தான் இருக்குது. சொல்லுங்க ஓஎல்இடி டிஸ்பிளே, இதில் 4K OLED டிஸ்பிளேயோட கொடுத்துருப்பாங்க அண்ட் 100% sRGB கலர் கேமட்டும் சொல்லுவாங்க. அதனால் இதில் இருக்க நீங்கள் என்ன ஒரு பிக்சர் வீடியோஸ் ரன் பண்ணாலுமே ட்ரூ கலர்ஸை விஷுவலைஸ் பண்ணி கொடுக்கும். அண்ட் இதோட ரெஃப்ரெஷ் ரேட்ஸ்லாம் என்ன ப்ரோ? 60Hz தான் மோஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி நார்மல் நோட் புக்ஸ்லாம் உங்களுக்கு 60Hz தான், கேமிங் லேப்டாப்ஸ் மட்டும்தான் 120Hz, 144, 240Hz, 300Hz அந்த மாதிரி போகும். சூப்பர், வாங்க இப்போ அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது இந்த மாடல் சொல்லப்போனால் இது ஜென்புக்கோட கிளாசிக் சீரிஸ் இல்லை, இதுவும் ஒரு 14 inches தின் அண்ட் லைட் வெயிட் லேப்டாப். மெயின் டிஸ்பிளேவும் டச் வரும், உங்களுக்கு செகண்டரி டிஸ்பிளேவும் டச் வரும். ரெண்டுமே உங்களுக்கு IPS பேனலோட தான் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் செகண்டரி டிஸ்பிளே சேம் அந்த வியூ புக்கில் பார்த்த மாதிரி இதுலேயும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இங்கே இங்கே அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா அங்கேயும் வியூ பண்ணிக்கலாம், அங்கே ஓப்பன் பண்ணுற அப்ளிகேஷன் இங்கேயும் வியூ பண்ணிக்கலாம். ரொம்ப ஒரு ப்ரீமியம் இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டல் பாடி ஃபினிஷிங், மெட்டல் பாடி ஃபினிஷிங் அண்ட் தென் போர்ட்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கும். SSDக்கு அண்ட் தென் ஒரே ஒரு திங் மட்டும், ஜென்புக் சீரீஸில் போனால் எதுவுமே நீங்கள் அப்கிரேட் பண்ண முடியாது, டிஃபால்ட்டாக வர்றது மட்டும். ஏன்னா அதோட போர்டே சைஸ் சின்னது, ஸோ அதில் எதுவுமே அப்கிரேடேஷன் பண்ண முடியாது. இதில் வரதான் டிஃபால்ட் தான். இதில் இப்போ இதை வந்து அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்தோம், இப்போ அதுக்கும் இதுக்கும் என்ன ப்ரைஸ் தான் கொஞ்சம் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வரும். அது 1 lakh 50 சொன்னால் இது 1 lakh 22 வரும். ஃபோல்டு இது வந்து இது ஃபோல்டபுள் கிடையாது, பட் மெயின் டிஸ்பிளே டச் கொடுத்துருப்பாங்க. மெயின் டிஸ்பிளே டச் ப்ளஸ் இந்த ஸ்க்ரீன் பேட் 2.0 இருக்கும். அடுத்து இதோட ப்ரைஸ் சொல்லுங்கள் ப்ரோ. இந்த மாடல் வந்து எக்ஸ்பர்ட் புக்ஸ்னு சொல்லுவாங்க. இது ஒரு கமர்ஷியல் செக்மெண்ட் லேப்டாப் தான், பட் நம்மகிட்டே அவைலபிள் இருக்கும். என்ன ஒரு இதில் அட்வான்டேஜ், மெயின் அட்வான்டேஜ்னா இதோட வெயிட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட வெயிட் வெறும் 900 gram தான் இது வெயிட்டே.
பா ஒண்ணுமே இல்ல, வெறும் 900 கிராம் தான் இதோட வெயிட். செம்ம லைட் வெயிட் गाइस, இருக்கதுலயே இதான் லைட் லைட் வெயிட். சூப்பரா இருக்கு. ஒரே ஃபிங்கர் கூட புடிக்கலாம் ஒண்ணு வெச்சிருக்கேன் பாருங்க. ஆனா இது வந்து டச் கிடையாது, டச் கிடையாது உங்களுக்கு. நார்மல் லேப்டாப் தான், பட் 30 இன்சஸ்ல வரும். அண்ட் தென் வித் ஃபிங்கர் பிரிண்ட் ரீடரும் இருக்கும். அண்ட் தென் சேம் இதுவும் ஒரு நம்பர் பேட் மாடல் தான். ஒன் செகண்ட் ப்ரெஸ் பண்ணால் நம்ம படம் ஆன் ஆகும். நம்ம படமும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், ட்ராக் படமும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ப்ராசர் i5லையும் இருக்குது, i7லையும் இருக்குது. ஸோ இந்த இது ஒரு ஃபீச்சர். ஆமாம் சூப்பர். இதில் i5 i5 இருக்குது, i7 இருக்குது. இதோட ப்ரைஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1,05,000 வரும். 1,05,000 பிகாஸ் ரொம்பவும் தின்னன் லைட் வெயிட்டாக இருக்குது இல்லையா, பிலோ 1 kg, 900 கிராம் போகிறப்போ. ஸோ அதனால் அண்ட் இதோட வெயிட்டுக்காக தான் இந்த ப்ரைஸ். ப்ரைஸ் ஓகே சூப்பர். அடுத்தது இந்த மாடல் பற்றி சொல்ல போனால், இது ஒரு ஜென்புக்கோட ஸ்டார்டிங் கேட்டகரி, UX425 சீரீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் 360 கிடையாது, இது 360 கிடையாது, டச்சும் கிடையாது, பட் தின் அண்ட் லைட் வெயிட் லேப்டாப். தின் அண்ட் லைட் வெயிட்டில் சேம் இதுலேயும் நம்பர் பேட் கொடுத்துருப்பாங்க. இது ஒரு 14 inches லேப்டாப் வித் 15 hours பேட்டரி லைஃப். ஜென்புக் சீரீஸ்னு போயிட்டாலே உங்களுக்கு பேட்டரி பேக்கப் நல்லாயிருக்கும். வியூ புக் கூட கம்பேர் பண்ணும்போது ஜென்புக்கில் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை யாராருக்கெல்லாம் நீங்கள் மோஸ்ட்லி சஜஸ்ட் பண்ணுவீங்க? தின் அண்ட் லைட் வெயிட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க இல்லையா பிஸ்னஸ் பர்பஸ் அவங்களுக்கு. அண்ட் ட்ராவலிங் பீப்புள்ஸ், மோஸ்ட்டாக ட்ராவலிங் பீப்புள் எனக்கு போர்ட்டபிலிட்டியாக இருக்கணும், லைட் வெயிட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு இதை ரொம்ப சஜஸ்ட் பண்ணலாம். அண்ட் தென் இதுவும் டைப் சி சார்ஜிங் தான் இந்த மாடலும், ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் கூட, ப்ளஸ் ஃபுல் ஹெச்டி ஐபிஎஸ் பேனலும் வந்துடும், ப்ளஸ் ப்ராசஸரும் லேட்டஸ்ட் 11 gen அண்ட் 10 gen அவைலபிள் இருக்குது. i5 அண்ட் i7 ரெண்டுமே அவைலபிள் இருக்குது. ப்ரைஸ் இதில் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 77 வரும். 77லேருந்து 98 i7 போனால் 98,000 வரும். 98,000 இதுக்கும் இப்போ கேமிங் சீரீஸ்க்காக வந்தாச்சு கைஸ். 4 லேப்டாப் இருக்குது இப்போதைக்கு நாங்கள் டிஸ்பிளேல வைக்கிறதுக்கு. இப்போ இதை பற்றி பார்த்துடலாம். ஸோ இதை பற்றி சொல்லுங்க ப்ரோ. இந்த மாடலை பற்றி சொல்ல போனால், இது ஒரு 17 inches கேமிங் லேப்டாப், டஃப் கேமிங்னு சொல்லுவாங்க. டஃப் கேமிங்கில் 17 inches ஸ்க்ரீன் சைஸோட வரும், 17.3 inches. ஸோ இப்போ கிரியேட்டர்ஸ் டிசைனர்ஸ்க்குலாம் கொஞ்சம் ஸ்க்ரீன் சைஸ் பிக்கராக பார்ப்பாங்க, அதனால உங்களுக்கு இது ஒரு 17 inches கேமிங் லேப்டாப். அது போக போர்ட்ஸும் உங்களுக்கு எல்லாமே அவைலபிள் இருக்கும், ஈத்தர்நெட் போர்ட், HDMI, USB. அண்ட் தென் கூலிங் சிஸ்டம் இதில் மெயினாக சொல்ல போனால் டியூவல் ஃபேன்ஸோட வந்து டியூவல் ஃபேன்ஸோட வித் தெர்மோ கூலிங் சிஸ்டமோட வந்துடும். நிறைய வென்டிலேஷன் வென்டிலேஷன்ஸும் இருக்குது. ஸோ ஹீட்டிங்கும் அந்தளவுக்கு ஆகாது, அந்தளவுக்கு ஆகாது. கண்டினியூஸாக கேமிங் ப்ளே பண்ணலாம், தாராளமாக ப்ளே பண்ணலாம். ஸோ இதில் வந்து ஒரு USB போர்ட் ப்ளஸ் லேன் போர்ட் இருக்கும். ஓகே, ஒரு HDMI, 2 USB ப்ளஸ் டைப் சி ப்ளஸ் தண்டர் போர்ட் போர்ட் கூடாது. ஓகே வெரி நைஸ். அட்லீஸ்ட் இந்த பக்கம் ஒரு USB கொடுத்துருக்காங்க. இந்த டஃப் சி கேமிங்கில் வந்து இந்த சைடு எதுவுமே இல்லாமல் இருக்கும். ஆமாம், பட் இதில் அப்கிரேடு நல்லா இருக்கு. அண்ட் தென் இது i5 என்ன ஜென்? i5 இது 10 gen இருக்கு, i7 இருக்கு. ஓ, அது போக இதோட பேக்லைட்டும் RGB பேக்லைட் கீபோர்ட்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்டாக ROG செக்மெண்ட்லலாம் RGB பேக்லைட் வரும். இதில் டஃப் கேமிங்லையும் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. கலர் சூப்பராக இருக்கு, கீபேட் வித் RGB வெரி நைஸ். ஸோ இதில் SSD ஸ்லாட் எக்ஸ்ட்ரா இருக்கும். இதில் வந்து டிஃபால்ட்டாக SSD கொடுத்துருந்தா ஹார்ட் டிஸ்க் அப்கிரேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஹார்ட் டிஸ்க் ப்ளஸ் 512 GB SSD கொடுத்துருவாங்க. அப்படி கொடுத்துட்டா நீங்கள் எதுவும் அப்கிரேட் பண்ண முடியாது. ஓகே ஃபைன். ஸோ இதோட தான் நம்ம ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லியாச்சு. இது பட் ரேம் எல்லாமே நீங்கள் கேமிங் செக்மெண்ட் போகிறப்போ அப் டு 32 GB வரைக்கும் அப்கிரேட் பண்ணிக்கலாம். வர்றது 8 GB ரேம் ஒரு 16 GB ரேம் வரும், நீங்கள் 32 வரைக்கும் அப்கிரேட் பண்ணிக்கலாம். வெரி நைஸ். அடுத்தது பார்க்கலாம். டோட்டலி இப்போ இந்த மாடல் பற்றி சொல்ல போனால், இது ஒரு டோட்டலி 14 inches கேமிங் லேப்டாப், ROG Zephyrus G14 சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, ரொம்பவும் இப்போ வேறு எந்த ப்ராண்ட்லையும் இருக்காது. நீங்கள் 14 inches கேமிங் லேப்டாப்னு பார்க்க போனால் வேறு எந்த ப்ராண்ட்லையுமே இருக்காது, நம்ம ப்ராண்டில் மட்டும்தான் இந்த மாடல் அவைலபிள் இருக்கும். லைட் வெயிட்டும் கூட 14 inches, 1.5 kg தான் இதோட வெயிட்டு, வித் அனிமா மேட்ரிக்ஸோடு வரும். பின்னாடி இருக்க இந்த அனிமா மேட்ரிக்ஸ் பற்றி சொல்ல போனால், சின்ன சின்ன LED லைட்ஸ், இது 1,210 LED லைட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற, நீங்கள் விரும்புகிற லோகோ எல்லாமே அங்கே விசிபிளைஸ் பண்ணிக்கலாம். இதில் பண்ணிக்கலாம். ஆமாம், அந்த இடத்துல இப்போ ROG லைட் லோகோ எரியுது இல்லையா, அந்த மாதிரியே நீங்கள் உங்களுக்கு தேவையற்கேற்ப நீங்கள் அந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு அது ஒரு அட்ராக்ஷன் லுக் தான் தெரியுதா அது. ஓகே வெரி நைஸ். இங்கே பாருங்கள் கைஸ், இதில் Ryzen 9 டாப் மாடல் இது. Ryzen 5 அண்ட் Ryzen 7 இருக்குது. இப்போதைக்கு Ryzen 9 நான் உங்களுக்கு டெமோவில் காமிக்கிறேன். இந்த மாடலை பற்றி சொல்ல போனால், Ryzen 9 அதுவும் 8-core ப்ராசஸர், இன்டெல் கம்பேர் பண்ணும்போது இதில் 8-core ப்ராசஸர் கொடுத்துருப்பாங்க. 16 GB ரேம், 1 TB SSD, RTX 2060 கிராஃபிக்ஸ் கார்டோட கொடுத்துருப்பாங்க. 2060 6 GB கிராஃபிக்ஸ் கார்டு கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் போர்ட்ஸும் எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்கும், டைப் சி அண்ட் USB போர்ட்ஸ். இந்த பக்கமும் கம்பேர் பண்ணும்போது HDMI, ஒரு டைப் சி ப்ளஸ் ஆடியோ ஜாக்கும் கொடுத்துருப்பாங்க. ஓகே வெரி நைஸ். அண்ட் தென் மெயினாக கொஞ்சம் லோ பட்ஜெட்னா, லோ பட்ஜெட்னா Ryzen 5 அண்ட் Ryzen 7 வரும். இது R9 கம்பேர் பண்ணும்போது அந்த மாடல் ப்ரைசிங் டிஃப்ரென்ஸ். அனிமா மேட்ரிக்ஸ், அதுதான் அந்த பின்னாடி அந்த LED லைட் சொன்னேன் இல்லையா, அதுதான் அந்த அனிமா மேட்ரிக்ஸ்.
ப்ளஸ் 76 வாட்டர்ஸ் பேட்டரி லைஃப். அது போக QHD டிஸ்பிளேவும் இருக்குது, ஃபுல் HD டிஸ்பிளேவும் இருக்குது, ப்ளஸ் டைப் சி சார்ஜிங்கும் சப்போர்ட்டட் கூட, ப்ளஸ் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ரீடரும் அவைலபிள் இருக்கும். அந்த பவர் ஆன் ஆஃப் பட்டனில் ஃபிங்கர் பிரிண்ட் இன்பில்ட். ஓகே, வெரி நைஸ். வாங்க இப்போ அடுத்த கேமிங் லேப்டாப் பார்க்கலாம். F15 சீரிஸ் டோட்டலி ஒரு 15 இன்ச்சஸ் கேமிங் லேப்டாப் இது. இதுவும் இப்போ ரொம்ப தின்னன் லைட் வெயிட்டில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ளஸ் i5 ப்ராசஸர் அண்ட் i7 ப்ராசஸரும் அவைலபிள் இருக்குது. இதுலேயே AMD ரைசன் 5 அண்ட் ரைசன் 7 அவைலபிள் இருக்குது. Okay, very and nice. Then ports உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சேம் அதில் காமிச்ச மாதிரி ஈத்தர்நெட் போர்ட்ஸ் வித் USB HDMI அது எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்கும். 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வரும். ஓகே, 60 Hz இருக்கு. 120 இதோட ப்ரைஸ் போனீங்கன்னா i7 92,000 வரும். 92,000. ஓகே, i7 இல்லை, கொஞ்சம் i5 போனால் உங்களுக்கு 78-80K அந்த மாதிரி ப்ரைஸிங்கில் வரும். ஆனால் AMD கம்பேர் பண்ணும்போது இன்டெல் ப்ரைசிங் டிஃப்ரென்ஸ் வரும். AMD போனீங்கன்னா ரைசன் 5 ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா 65,000 அண்ட் அபோவ்லேயே இருக்கு. ஓகே, ஸோ ரைசன் போகிறது கொஞ்சம் பெஸ்ட் ப்ரைஸாக முடியும், கன்வீனியன்ட்டு. ஓகே, ஸோ ரைசன் 5ல இது வருமா? அவைலபிள் இருக்கு, அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். ஆனால் இப்போதைக்கு கொஞ்சம் ஸ்டாக் டிமாண்ட், பட் அவைலபிள் இருக்கு, அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். பண்ணி கொடுக்கலாம். வெரி நைஸ். அடுத்தது பார்க்கலாம், இதுவும் லேட்டஸ்ட் தான். இந்த மாடல் பற்றி சொல்ல போனால் இப்போ ROG-ஓட 6 சீரிஸ் இப்போ நீங்கள் பார்க்குறது. ROG 6 G15 சொல்லுவாங்க இந்த மாடலில். G15 இருக்குது, G17 இருக்குது இந்த மாடலில். இது 15 இன்ச்சஸ், அது 17 இன்ச்சஸ். ஓகே, இப்போ இது லிக்விட் மெத்தல் கூலிங் சிஸ்டம் தான் இதுவும். ப்ளஸ் இதில் என்ன ஒரு மெயின் அட்வான்டேஜ்னா SSD அண்ட் RAM நீங்கள் தாராளமாக அப்கிரேட் பண்ணிக்கலாம். RAM 32 வரைக்கும் பண்ணிக்கலாம். SSD இதில் டிஃபால்ட்டாக 512 கொடுத்துருந்தா அடிஷ்னலாக டோட்டலாக 3 ஸ்லாட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஸ்லாட்ல இப்போ SSD கொடுத்துட்டாங்கன்னா அடிஷனல் 2 ஸ்லாட்ஸ் இருக்கும். ஸ்டோரேஜ்க்கு நீங்கள் இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம். ஸோ ஆம்பிளாக உங்களுக்கு கொடுத்துட்றாங்க ஆப்ஷன்ஸ். ப்ளஸ் எவ்வளோ ஜிபி ரேம் வரி இன்க்ரீஸ்? இதில் 32 வரைக்கும் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக 8 இருந்து 16 வரைக்கும். இதோட ரெஃப்ரெஷிங் ரேட்டும் 144 அண்ட் 240 Hz இருக்குது, 300 Hz வரைக்கும் இருக்குது. சூப்பர். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு RTX இருக்குது. ஆமாம், RTX வந்து லேட்டஸ்ட் இப்போ வந்தது. இப்போ இதோட ப்ரைஸ் இதில் ஸ்டார்ட் ஃப்ரம் உங்களுக்கு 99,000 இருக்கு. 99,000 இருக்கு. இப்போ எனக்கு i7 வேணாம், எனக்கு i5ல போனால் அரௌண்ட் 80K பட்ஜெட்டில் இருக்கு. 88-85 Ryzen 5 இந்த ROG செக்மெண்ட்ல வராது. 9 தான் இருக்கும். இல்லை, ROG ஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் ROG ஸ்டிக்ஸ் அண்ட் ஸ்கார்ல வெறும் இன்டெல் ப்ராசர் மட்டும் தான், இன்டெல் மட்டும் தான். அண்ட் டஃப் கேமிங்ல மட்டும் தான், டஃப் கேமிங் ஜெஃபரஸ் மட்டும் தான், இன்டெல் அண்ட் AMD Ryzen ரெண்டுமே இருக்கும். ஸோ இதில் வந்து ஒன்லி இன்டெல் மட்டும் தான். ஸோ இன்டெல் 7 ஹையஸ்ட், i5 அண்ட் i7 அண்ட் i9 கூட அவைலபிள் இருக்கு. ஸ்கார்3 சொல்லுவாங்க அந்த மாடல், இதே லுக் அண்ட் ஃபீல்ல ஸ்கார்3 அவைலபிள் இருக்கு. ஓகே, அது எவ்வளவு வரும் ப்ரைஸ்? அது உங்களுக்கு அரௌண்ட் 1,35,000 அந்த மாதிரி ப்ரைஸிங்கில் வரும். அதில் அடிஷ்னல் ஃபீச்சராக அந்த ட்ராக் பேடில் நம்பர் பேட் இருக்கும், ப்ளஸ் ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷர் 240 Hz 300 Hz. அது போக இந்த கீ ஸ்டோன் ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. ஓகே, அது ஒரு பர்சனல் கீ ஸ்டோன். இது Wi-Fi 6. Wi-Fi 6 சர்டிஃபைட். ஓகே, லேட்டஸ்ட். சூப்பர். இதில் 17 இன்ச் சொன்னீங்கல்ல? ஆமாம், ROG ஸ்ட்ரிக்ஸ் G17. அதோட ப்ரைஸ் என்ன? அதோட ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 1,08,000. ஒரு ப்ரோமோ கோட் இருக்கு, அது நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், ப்ளஸ் ஸ்கிரீன்ல அப்பப்போ வந்திருக்கும். நீங்க இங்க இருக்கிற எனி லேப்டாப் வாங்கினாலும் உங்களுக்கு ஒரு லேப்டாப் பேக் ஃப்ரீ அண்ட் ஒயர்லெஸ் மவுஸ் ஃப்ரீ. அது என்னன்னு நான் காமிச்சிருந்தேன் வந்தா. ஆமா கைஸ், அதுதான் ரொம்ப முக்கியம். சப்ஸ்கிரிப்ஷன்ல இருந்து காமிக்கணும் நீங்க ஃபர்ஸ்ட். நீங்கள் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷன் போயிட்டு அந்த வீடியோட பர்டிகுலர் வீடியோட சப்ஸ்கிரிப்ஷன் அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்க அந்த ப்ரோமோ கோடு காமிச்சிங்கன்னா ப்ரோ வந்து உங்களுக்கு அதை ஆஃபர் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாரு. நார்மல் வாக் இன் கஸ்டமர்ஸுக்கு அது கிடையாது. ஸோ அதனால் அது ஒன்லி ஃபார் அவர் சேனல். ஓகேவா? கண்டிப்பாக. அண்ட் என்ன சொன்னீங்க? அண்ட் இன்னொரு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் கம்பேர் பண்ணும்போது நம்மகிட்ட ப்ரைசிங் பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, டேரக்ட் அவுட்லெட்ன்றதுனால டேரக்ட் டீலர்ஸ்க்கு கொடுக்குற ப்ரைசிங் தான் நம்ம கஸ்டமர்ஸ்க்கும் ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகே, அண்ட் தென் ப்ரைசிங் பெஸ்ட் கம்பேரிங் டு ஆன்லைன். ஆஃபர்ஸும் நம்ம அந்த அடிஷ்னல் வாரண்ட்டி ஆஃபர்ஸ் இருக்குது. 99 ஃபார் வியூ புக் அண்ட் ஜென் புக் சீரிஸ் பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா 99 அடிஷ்னல் 1 இயர் கிடைக்கும், 999 அடிஷனல் 2 இயர் கிடைக்கும். அது போக கேமிங் செக்மெண்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா அடிஷ்னல் 1 இயர் பண்ணிங்கன்னா 999 வரும். அதில் 1 இயருக்கு 99 சொன்னாலே, இதில் 999 வரும் கேமிங் செக்மெண்ட்ன்றதுனால. அடிஷனல் 2 இயர் போனால் 2,499 வரும். ஓகே, இது வந்து ஜஸ்ட் வாரண்ட்டி சப்போர்ட் கவர் ஆகும். அதில் சேம் மேனுஃபேக்சரிங்கில் கவர் ஆகிற இது மாதிரி தான் உங்களுக்கு அடிஷனல் வாரண்ட்டியும் கவர் ஆகும். என்ன ஒன்றுனா, 1 இயர் வாரண்ட்டி பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ப்ளஸ் ஆன்சைட் சப்போர்ட். இந்த அடிஷனல் வாரண்ட்டி வந்து உங்களுக்கு டொமஸ்டிக் ப்ளஸ்
நீங்கள் கேரி ஆன் சர்வீஸ் பட் சார்ஜ் எதுவும் நீங்கள் பேர் பண்ண வேணாம். எனி இஷ்யூனா இப்போ ஸ்பேர் ரிப்ளேஸ்மெண்ட்டும் இருக்குது. இப்போ பர்ச்சேஸ் பண்ணி ஒரு 15 days அண்ட் 1 month உங்களுக்கு லேப்டாப்பில் எனி இஷ்யூனா நம்ம டோட்டல் லேப்டாப்பே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுக்கலாம். அண்ட் தென் அதுக்கப்புறம் போயிடுச்சுன்னா உங்களுக்கு டேரக்ட் சர்வீஸ் சப்போர்ட் இருக்குது, அதுவும் ஸ்பேர் ரீப்ளேஸ்மெண்ட் தான். ரேம், மதர் போர்டு, எஸ்எஸ்டி, ஹார்ட் டிரைவ் இது எது போனாலுமே உங்களுக்கு ஸ்பேர் ரீப்ளேஸ்மெண்ட்டே பண்ணி கொடுப்பாங்க. ஓ, வெரி நைஸ். ஓகே, ஃபைனலாக நம்மளோட வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. நம்ம வந்து ஏசூஸ் ஷோரூம் வந்திருந்தோம், டி நகர்லேயே இருக்குது. இந்த இடத்துக்கு வரதுக்கான லொக்கேஷன், அட்ரஸ், டீடெயில்ஸ், காண்டாக்ட் டீடெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் ஸ்க்ரீனில் அப்பப்போ வந்திருக்கும். ஸோ இங்கே நிறைய இன்றைக்கி இந்த வீடியோவில் நிறைய லேப்டாப்ஸ் பார்த்துருந்தோம் கைஸ். ஏசூஸ் டஃப் கேமிங்காக இருக்கட்டும், ஸ்ட்ரீக்ஸாக இருக்கட்டும், விவோ புக், பேசிக்கான லேப்டாப்ஸ் இந்த பக்கம் ஃபுல்லாக பார்த்துருந்தோம், ஆல் இன் ஒன் பார்த்துருந்தோம். ப்ளஸ் இந்த சைடு வந்து ஃபுல்லாக உங்களுக்கு கேமிங் லேப்டாப் தான். இங்கே பாருங்கள், டஃப் கேமிங் இருக்குது, ROG, ஜிஃப்ரஸ், G14 பார்த்துருந்தோம், G15 பார்த்துருந்தோம். ப்ளஸ் இதை விட ஹை அண்ட் லேப்டாப்ஸும் இருக்குது. ஸோ அதுவும் அதை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஸோ DO15, ஜிஃப்ரஸ், அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா அசூஸ் ஜென் புக்கில் நிறைய பார்த்துருந்தீங்க, ஆல் இன் ஒன் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நிறைய விஷயம் நம்ம இதை கவர் பண்ணியிருந்தோம், அதோடய ப்ரைசிங், ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். நீங்கள் டைரெக்டாக இங்கே வந்து விசிட் பண்ணுங்கள். நான் முக்கியமாக நம்ம சேனலுக்கான அந்த ப்ரோமோ கோடை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், இங்கே வந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. லேப்டாப்ஸ், எனி லேப்டாப்ஸ் நீங்கள் வாங்கினாலும் உங்களுக்கு வந்து இந்த ஃப்ரீ லேப்டாப் பேக் அண்ட் ஒயர்லெஸ் மவுஸ் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு உண்டான ப்ரோமோ கோட் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் ஸ்க்ரீனில் எப்பப்போ வந்திருக்கோம் கைஸ், ப்ளீஸ் அதை யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கோ நம்பரை என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் கைஸ். ஓகே, பை பை.